தமிழ் ஸ்பேசி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போது முதியவர் ஒருவர் அங்கு நடைப்பயிற்சி செய்து கொண்டிருந்தவங்க நேரில் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பேசி அவங்களுடைய செயல்பாடு மிகவும் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்த ஒரு வீடியோ வெளிவந்து தற்போது அனைவராலும் இணையதளத்தில் பகிரப்பட்டு வருது. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது உடல்நலத்தில் மிகுந்த அக்கறை உடையவங்க. இவர் பல பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாலும் உடற்பயிற்சி செய்வது, நடைப்பயிற்சி செய்வது, மேற்கொள்வது ஆகியவற்றில் மிகுந்த கவனம் செலுத்தி வராங்க. இந்த நிலைமையில் இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சென்னை அடையாறு பிரம்மஞான சபையில் நடைப்பயிற்சி மேற்கொண்டாங்க. அப்போது அவரிடம் முதியவர் ஒருவர் நேராக வந்து பேசி, கொரோனா வைரஸ் தடுப்பு பணிகளில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருது, அதனால்தான் அச்சமின்றி வெளியே எங்களால் வர முடிகிறது, நிர்வாகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு, தஞ்சத்தை ஒழித்து இந்திய அளவில் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக வர வேண்டும் அப்படின்னு முதலமைச்சரை இவங்க வெகுவாக பாராட்டி பேசியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் தைரியமாக நடமாட முடியும். நிர்வாகத்துலேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்துருக்கு. ஸோ இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கரப்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் தமிழ்நாடு நம்பர் ஒன்னாக, இந்தியாவில் மாத்திரம் இல்லை வெளியிலையும் கொண்டு வரல யாரும் தடுக்க முடியாது. பட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆல் தி பெஸ்ட்.